மதுரை அருகே அரசு பள்ளிகள் சேர மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அரைசவரன் தங்க நாணயம் வழங்கும் விழா நடைபெற்றது. மதுரை பரவை அடுத்துள்ள ஊர்மிச்சி குளத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த விழாவில் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டார். அவர் அரசு பள்ளியில் புதியதாக இணைந்த மாணவ மாணவிகளுக்கு அரசவரன் தங்க நாணயம் பரிசளித்தார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செல்லூர் ராஜு, திமுக ஆட்சியில் 22.8% இருந்த கல்வி சதவீதம் அதிமுக ஆட்சியில் 44% உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் கல்வி பணிக்காக தமிழக அரசு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி கல்வி வளர்ச்சியை மேலும் ஊக்குவித்து வருவதாக கூறினார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.